சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் தொலைந்து போய்விட்டால் நாம் என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம சொத்தை விற்கிறதுக்கு முடியாது, அடமானம் வைக்கவும் முடியாது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. இந்த ஆவணங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, தொலைந்து போகிறதுக்கு முன்னாடி ஆவணங்கள்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஆவணங்கள் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ இங்கிலீஷில் சொன்னால் லீகலாக டாக்குமெண்ட்ஸ் கன்ஃபரிங் டைட்டில், டாக்குமெண்ட்ஸ் எவிடென்சிங் டைட்டில்னு சொல்லுவாங்க. ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் கன்ஃபரிங் டைட்டில்னால் நமக்கு அந்த பத்திரம் மூலமாக நமக்கு அந்த சொத்துடைய உரிமை நமக்கு வழங்கப்படுகிறது. கன்ஃபரிங் டைட்டிலுங்கிறது இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சேல் டேட், பார்ட்டிஷன் டேட், வில், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இவையே வந்து நமக்கு உரிமையை கொடுக்கறது. சரி, அடுத்த வகையான டாக்குமெண்ட்ஸ் எவிடென்சிங் டைட்டில் என்னென்னா, நமக்கு வீடு இருக்குது, வீட்டு வரி கட்டுறோம், ஹவுஸ் டேக்ஸ் ரெசீட் இருக்குது. ஹவுஸ் டேக்ஸ் ரெசீட் வந்து நம்ம பேரில் வீடு இருக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சியம், அத்தாட்சி தான். ஹவுஸ் டேக்ஸ் ரெசீட்டை வச்சு எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது, இல்லைங்களா? அதேமாதிரி வாட்டர் டேக்ஸ், இபி ரெசீட். சில பேர் அதேமாதிரி பட்டாவையும் குழப்பிக்கிறாங்க. பட்டா வந்து சில இடங்களில் தான் அது வந்து டாக்குமெண்ட் கன்ஃபரிங் டைட்டிலாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டே பட்டா போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு இடத்த ஏழை எளிய மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? அப்போ அரசாங்கம் கொடுக்கறது பட்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பட்டா தான் டைட்டில் டாக்குமெண்ட். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கவர்மெண்ட் தான் சொந்தக்காரங்க. அதனால் அந்த பட்டா வந்து அந்த இடத்துல தான் வந்து பட்டா டாக்குமெண்ட் கன்ஃபரிங் டைட்டிலாக மாறும். மற்ற இடங்களில் இப்போ நம்ம வீடு இருக்குது, பட்டா வந்து ஒரு எவிடன்ஸ் தான், ரெவென்யூ ரெக்கார்டு படி ஒரு எவிடன்ஸ், இவர் பேரில் ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ். இப்போ பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வெளியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், இல்லை பைக்கில் எங்கேயா வெளியில் போகிறோம், டூ வீலரில் போகிறோம், பத்திரம் ஏதோ விழுந்துடுறது, இல்லை திருடு போய்டுறது, இல்லை வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போகிறோம், எதிர்பாராத விதமாக வீட்டை உடைச்சிட்டு திருடங்க வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க, நகை, பணம், பத்திரம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரிஜினல் பத்திரம் தொலைஞ்சி போயிடுது. தொலைஞ்சி போனோன்னு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? எது தொலைஞ்சு போனாலும் முத போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ போலீஸ் வந்து நமக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத சொல்லுவாங்க. இப்போ தொலைந்து போயிடுத்த டாக்குமெண்ட் என் பேரில் அப்படின்னு நான் வந்து போய் கொடுத்தேன்னா அவங்க என்கொயர் பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் யார், என்ன, நம்ம வந்து ஜெனுவின் பர்சனா, எங்கே இருக்கோம், நம்ம அட்ரஸ் என்ன, எல்லோரும் விசாரிப்பாங்க. அதே மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சுன்னா நம்ம அவசியம் பத்திரிகையில் விளம்பரம், டெய்லி நியூஸ் பேப்பரில், தினசரியில் நம்ம வந்து இதை விளம்பரப்படுத்துகிறோம். எதுக்கு விளம்பரப்படுத்துகிறோம்? எல்லாருக்கும் தெரியும், ஓஹோ இவருடைய பத்திரம் தொலைஞ்சி போயிருக்கு, அதனால் வேறு யாராவது அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தா கூட அவங்க உஷாராக இருப்பாங்க, அவங்களோட டீல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நல்லெண்ணம் கொண்டவங்க பத்திரத்தை நமக்கே திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் பேப்பரில் போடுறோம் நம்ம. அப்புறம் முக்கியமாக இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம தொலைஞ்சி போனதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டி யாரும் விற்கக்கூடாது இல்லையா, அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஃப்ராடு பண்ணி. அதனால் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம பார்த்துடணும். இப்போ ஆன்லைன்லேயே இருக்குது, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. நம்ம சேஃபாக எப்பயுமே நம்ம முன்னாடி வெளியும் வச்சுருப்போம். நம்மக்கிட்ட நம்ம பொருளை, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குகிற வழியும் நம்மக்கிட்ட என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள டேட்டில் போட்டு அப் டு டேட் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியும். போலீஸ் அத்தாரிட்டிஸும் இதை கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, எங்கே தொலைஞ்சி போச்சு, எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்புறம் ஒரு 90 days கழித்து அவங்க நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னு கொடுக்கணும். அதாவது இந்த தொலைஞ்சி போன பொருளை எங்களால் மீட்டெடுக்க முடியலை அப்படின்னு யார் சொல்லுவா? போலீஸ் அத்தாரிட்டிஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்கக்கிட்ட, அவங்க அது மேலே நடவடிக்கை எடுத்து விசாரணை பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சு, சில சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், யாராவது ஒரு நம்ம நான் சொன்ன மாதிரி வீடை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கலாம், அவங்கக்கிட்ட இருக்கும்போது பத்திரமும் சேர்ந்து அவங்கக்கிட்ட கிடைக்கும் இல்லையா, நகை, பொருள், பணம் எல்லாம் போயிடுத்து, பத்திரமும் சேர்ந்து போயிடுத்துன்னா அந்த கொள்ளையடித்தவர்களை பிடிச்சிட்டாங்கன்னு போலீஸ்னால் நமக்கு திருப்பி கிடச்சிடும். ஸோ
போலீஸ் என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு நான் ட்ரேசபிள் இது இல்லை கிடைக்கவே இல்லை அப்படின்னா 90 நாள் கழித்து இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்ணணும் இல்லை விற்கணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரிஜினல் டைட்டில் டீட் தொலைஞ்சு போயிடுது. இப்போ அதுக்கு டூப்ளிகேட் என்ன பண்ணுறது, அதை எப்படி ப்ராப்பர்ட்டி விற்கிறது இல்லை அடமானம் வைக்கிறது, அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறோம், போலீஸ்கிட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஃபாலோ அப் பண்ணி 90 டேஸ் கழித்து அவங்கக்கிட்டேருந்து அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 90 டேஸ் சரி ஒரு 120 டேஸ் 150 டேஸ்க்குள்ளே நம்ம வாங்கிட்டோம்னா சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சர்டிஃபைட் காப்பி நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்ணி சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த சேல் டீட், நம்ம பேரில் இருக்கிற பத்திரம், சேல் டீடோ வாட் எவர் இட் இஸ், பார்ட்டிஷன் டீடோ, அந்த சர்டிஃபைட் காப்பி அவங்கக்கிட்ட வாங்கணும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் நேமில் இருந்தால் அந்த இண்டிவிஜுவல் கொடுத்தா போகும், இப்போ ஜாயின்ட் நேம்ஸில் இருக்கும், சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம்லேயே இருக்கும், நேம்ஸில் ரெண்டு பேர் பேரில் இருக்கும், இல்லை ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி பேரில் இருக்கும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆக்ஷனை இனிஷியேட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலேருந்தே ரெண்டு பேர், ஏன்னா ரெண்டு பேருக்கு உரிமை இருக்குது இல்லையா, ரெண்டு பேருக்கும் அதில் உரிமை இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியில், அதனால் அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நமக்கு சர்டிஃபைட் காப்பி கொடுப்பார். இந்த சர்டிஃபைட் காப்பியும் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்ணலாம், விற்கலாம், எல்லா உரிமையும் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சரி நம்மக்கிட்ட இருந்தது தொலைஞ்சி போச்சு அது ஒரு விஷயம், இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கடன், வீட்டு கடனோ வீட்டு கடனோ இல்லை வேறு எதுக்காவது ஒரு பர்பஸ்க்கு பிஸ்னஸ்க்காக இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸை பேங்க்கில் வச்சுருவோன்னு வச்சுக்கோங்க, அவங்க கஸ்டடியில் இருக்கும்போது தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த கேள்வி வரும். பேங்க்கோ ஃபினான்ஸ் கம்பெனியோ அவங்க தான் பொறுப்பு, அதுக்கு லோன் முடித்து நம்மக்கிட்ட திருப்பி பத்திரங்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இப்போ 90 டேஸ் ஆச்சு, நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறோம், இன்னும் அவங்க முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க, நம்ம கையில் வந்து இந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படியே எதுவும் நடவடிக்கை இல்லைன்னா வேறு வழி இல்லை, ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ண வேண்டியதான், ரிட்டு டைரக்ஷன் வாங்கணும், நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுங்கன்னு. இது எல்லாம் வந்து மன உளைச்சல், பணச்செலவு எல்லாமே இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, பத்திரத்தை பத்திரமாக பாதுகாக்கணும். அப்படி ஏதாவது நம்ம சக்தியை மீறி அது தொலைஞ்சி போச்சுன்னா இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.